सर्वविघ्नहरं देवं सर्वविघ्नविवर्जितं सर्वसिद्धिप्रदातारं वन्देहं गणनायकं वेल्मुरुहां வெற்றிவேல்முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஷியர். தினம் தினம் நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் பார்த்துட்ருக்கோம். நிறையா முயற்சி எடுத்து என் வாழ்க்கையில் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, என்ன சார் இது, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நான் இப்படியே இருந்துட்டுருக்கேன், நேரம் நல்லா இல்லையோ என்னமோ அப்படின்னு சொல்லுவா. நான் என் முயற்சி எடுத்து ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இறைவன் கொடுத்த வரம் பாருங்க, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, நம்ம தோக்கும் போது கிரக நிலையை சொல்கிறோம், ஜெயிக்கும் பொழுது நம்மளை நம்மளே பாராட்டிக்கிறோம். இதெல்லாம் இல்லைங்க, இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் தான் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியும் நம்ம எடுத்து வைக்கக்கூடியது. அது கிரகங்கள் மூலமாக நல்லது கெட்டது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 20ஆம் தேதி ஆன்மீக சத்சங்கம், ஜோதிட சத்சங்கம் எங்கே பார்க்கும்பொழுதும், சார் என்னோடய பேர் எழுதிக்கோங்க எழுதிக்கோங்கன்னு நிறையா பேர் கேட்குறதுண்டு. ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான், நிறையா பேர் புக் பண்ணியாச்சு ஏற்கனவே. அடுத்த கிளாஸுக்கு நீங்கள் இப்போவே புக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நேற்று நாம் கேட்ட கேள்வி, திருத்தணி முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய அந்த அஸ்திரத்துக்கு பேர் வஜ்ராயுதம்னு பேர். சரி, இன்றைய தினத்துக்குண்டான அற்புத கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதித்ய ஹிருதயம் இந்த மந்திரம் வந்து யார் யாருக்கு அருளியது, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், நம்ம நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு அணில் ஒரு எலி ரெண்டுமே இருந்துட்டு இருந்தாங்க. இந்த எலியை வந்து கேட்டுதாமா, பார்த்தியா முகம் பார்த்தீங்கன்னா சிமிலர்லி என்ன மாதிரியே உன்னோட முகம் இருக்குது, குறிப்பாக பல்லும் பார்த்துட்டேல்னா என்ன மாதிரியே உனக்கு பல் இருக்குது, நிறம் நீ வித்தியாசமாக இருக்க நான் வித்தியாசமாக இருக்கேன், வால் நீ வித்தியாசமாக இருக்க நான் வித்தியாசமாக இருக்கேன், நீ கொஞ்சம் நீளமாக இருக்க நான் கொஞ்சம் தரிசனாக இருக்கேன், இவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் உன்னை பார்த்தா எல்லோரும் பாரு அணில் பாரு அணில் பாருன்னு சந்தோஷப்படுறா, என்னை பார்த்தா எலி எலின்னு பயந்து ஓடுறா, என்ன விஷயம், இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கேன் இதை கதை என்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்போது அந்த அணில் சொல்லித்தான், அப்பா நான் வந்து கேட்காம அவள் வீட்டுக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டேன், என்னுடைய எல்லாமே பார்த்துட்டுனா வெளியில் சுத்தக்கூடியது, மரத்தில் இருக்கக்கூடிய பழங்களை மட்டும்தான் நான் சாப்பிட்ற இயல்பாக இருந்துருக்கு, நீ அப்படி கிடையாது, வீட்டுக்குள்ளே போய் அவள் வச்சுன்னு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் துன்பப்படுத்தி அதை அவள் ஏதோ சேர்த்து வச்சுட்டுருப்பா அதெல்லாம் போய் குறிச்சிருவேன், நிறையா பேர்த்தோட சர்டிஃபிகேட்டை கூட நீ கடிச்சு விடுத்துட்ட, சில பேர் பணத்தை எல்லாம் வச்சுட்டுருப்பா அதையும் கூட நீ குறிச்சிருப்பேன், அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நான் அதிகபட்சம் ஏதேனும் ஒரு மாமிசங்கள் இந்த மாதிரி எங்கே எங்கே இருந்ததுன்னா நான் சாப்பிடவே மாட்டேன், நீ போய் எல்லாத்தையும் சாப்பிட்டு விட்றேன், அதே சமயத்தில் நான் வீட்டுக்குள்ளே போகாதங்காட்டி அவளுக்கு என் மூலமாக நோய் வராது, அதாவது நோய் தொத்து இருக்காது அப்படின்னு பயப்பட மாட்டானா, நீ அப்படி இல்லை வெளியிலையும் போயிட்டு வீட்டுக்குள்ளேயும் போய் எல்லாத்தையும் சாப்பிடும்போது அதில் ஏதேனும் உபாதை வந்துருமோ அப்படிங்கிற பயம் இதுதான். இன்னொன்று, அவள் பார்க்கும்போது நான் ஓட மாட்டேன் பயந்து, அதே இடத்துல நிற்பேன், அப்படி இல்லைன்னா நான் நகர்ந்து போவேன், நீ அப்படி இல்லை பார்த்த உடனே குடு குடுன்னு உள்ளே போய் ஒழிஞ்சுப்பேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு குட் கேரக்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா குட் கேரக்டர் இல்லை. அதனால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு நம்ம துன்பம் விளைவிக்கும் பொழுது அவள் நம்மளை பார்த்து பயப்படுறா, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளை பார்த்து வெறுக்கிறா. ஸோ இதுதான் அதில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் அப்படின்னு சொன்னோடனே, ஓஹோ அப்படியா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி அதே மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் நிறையா விஷயங்கள் பார்த்துட்டேன்னா, நிறையா பிரச்சனைகள் சண்டைகள் நிறையா கோப தாபங்கள் ஏன் இது வருது அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஏதோ ஒரு விஷயம் அவங்க மனசுக்குள்ளே இரிட்டேட்டாக இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள ஒரு துன்பப்படுத்துது, ஏதோ ஒரு விஷயம் வெளியில் சொல்லாத அந்த நம்மளுடைய குணம் அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கறது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது நம்ம வேலை குடும்பம் வீடு எல்லா இடங்களிலும் இந்த விஷயத்தை இந்த நுணுக்கத்தை நம்ம அறிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள். இதுதாங்க ஞாயிற்றுக்கிழமை கிளாஸில் சொல்லக்கூடிய பெரிய விஷயம். இந்த போல் நிறைய ஏராளமான விஷயந்தான் நம்ம சொல்ல போகிறோம். சரி, இன்றைக்கி குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 18/12/2020 சார்வரி வருஷம், மார்கழி மாதம் 3ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை, இன்றைய நட்சத்திரம் திருவோணம், இன்றைய திதி சதுர்த்தி, சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூசம், நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை, யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. இது மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப விசேஷகரமான மாதம், கோயில் எல்லாம் திருப்பள்ளி எழுச்சி,
திருப்பாவை திருவம்பாவை அதே மாதிரி இந்த மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி இது போன்ற பல்வேறு விஷயங்கள் தான் நம்ம மனசில் வந்து நிற்கும் சார் சூன்ய மாதம்னு சொல்கிறாலே எந்த விசேஷமும் பண்ணப்படாதுங்கிறாளே ஆமாம் சூன்யம் சூன்யம்னா இந்த உலகத்தில் எல்லாம் அப்படிங்கிறது அர்த்தம் ஒரு விஷயத்துக்கு ரெண்டு அர்த்தம் அப்படிங்கிறது இருக்குது நிறைவான ஒன்றும் இல்லாத இறைவன் நிறைந்து நிறைந்து இல்லாத இருக்கக்கூடியவர் அப்படி இருக்கும் பொழுது வேதாந்த கருத்துக்கள் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இறைவன் எல்லாமாக நிறைந்திருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த மார்கழி மாதம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் தனுர் மாதம்னு ஜோதிட ரீதியாக தனுருக்கு அதிபதி குரு பகவான் ஸோ குருவில் மூணு நட்சத்திரம் அதாவது தனுசு ராசியில் மூணு நட்சத்திரம் இருக்குது ஒன்று கேது இன்னொன்று சுக்கரன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சூரியன் ஒரு மனிதர் இந்த பிறக்கிறப்போ பார்த்துட்டேன்னா ஒன்றும் இல்லாத அதாவது என்கிட்ட எந்த விஷயமும் கிடையாது அப்படிங்கிற எண்ணத்தோடு பிறக்கக்கூடியவர் அடுத்தது பார்த்தீங்கன்னா பொன் பொருள் வாழ்க்கையில் சேமிக்கக்கூடிய தன்மைகளை கொண்டவர் ஃபஸ்ட்டு கேது அதுக்கப்புறம் சுக்கரன் சுக்கரன் பார்த்துட்டேன்னா பொன் பொருள் ஆதிக்கம் இதெல்லாம் நிறைந்திருக்காக பிறக்கக்கூடியவர் அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா சூரியன் பதவி பேர் புகழ் எனக்கு புகழுக்காக எதிர்பார்க்கக்கூடியவர் இந்த மாதிரி என்னென்ன இந்த உலகத்தில் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் என்ன தேவையோ அந்த தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம்னு சொல்லுவாங்க மார்கழி மாதம் காலை பிரம்ம முகூர்த்த வேளையில் எல்லாரும் எந்திரிச்சு கோயிலுக்கு போய் வணங்கி வழிபட்டு நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய மன சாதகங்களை போக்கி நன்மையை பெருக்கி அதாவது முழுமையான ஒரு ஆன்மீக சிந்தனையில் இருக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம்னு சொல்லுவாள் இந்த மார்கழி மாதம் ரொம்ப விசேஷகரமான மாதம் விரத மாதம்னு சொல்லுவாள் இன்றைக்கி சதுர்த்தி திதி வேறு இந்த சதுர்த்தி விநாயகப் பெருமானுக்கு ரொம்ப விசேஷம் அது மட்டும் இல்லாத இன்றைக்கி திருவோண விரதம் இன்றைக்கி சதுர்த்தியிலே வர சதுர்த்தின்னு பேர் கதலி கௌரி விரதம் வர சதுர்த்தி இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்றைய நாள் இந்த நாளில் பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கிறது இறைவனுடைய பிரார்த்தனையை வேண்டிக்கிற போது வர சதுர்த்தின்னு சொல்கிற மாதிரி நம்ம வந்து வரமிருந்து கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அள்ளித்தரக்கூடிய இறைவன் இந்த இறைவனை மனசார வேண்டுவோம் இந்த இறைவனுடைய அனுகிரகத்தில் இன்றைக்கி உங்களுடைய பலாபலனை சொல்லுவோம் நிச்சயம் அது ஒரு நன்மைக்காகவே வரும் மேஷராசி என்பர்களே பெருமை பயக்கக்கூடிய நல்ல நாள் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டுன்னா எனக்கு மதிப்பு இல்லை மரியாதை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காலங்கள்லாம் போய் இப்போ இவ்வளோ மதிப்பு வச்சுட்டு இருக்காளா நம்மளுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்போது நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணால் எல்லா விஷயங்களும் நம்ம இன்னும் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஆகும் அந்த மாதிரி நிறைய வரக்கூடிய அற்புதமான நாள் மனசில் இருந்த கவலையெல்லாம் போகும் பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் வயசானவாளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் சில நேரங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இதை நம்பவே முடியாது அந்த மாதிரி விஷயங்கள் ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இந்த தினத்தில் நடக்கும் இந்த தினத்தில் நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசைகள் இருக்கும் பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை புதிய வியாபாரங்கள்லாம் கை கொடுக்கும் அதே மாதிரி பெரிய பதவியில் இருந்துகிட்டு இருக்கிறவா இன்னொருத்தருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கும் போது அந்த உதவி செய்யக்கூடியதா உதவி வாங்கக்கூடியவா நம்மளுடைய ஸ்பீடுக்கு வராதும்போது சார் பாரு நான் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன் ஆனால் அவளை புரிஞ்சுக்கவே இல்லையேங்கிற கவலைகள் இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு ரிஷபராசி என்பர்களே அப்பப்போ வரவுகள் ஒரு பக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சந்தோஷம் நிறையா இருக்கும் செலவுகள் இருந்ததுன்னு பாருங்கள் வருத்தங்கள் நிறையா இருக்கும் இத்தனை நாள் பட்ட கஷ்டங்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இல்லைங்க நிறையா வருத்தங்கள் இருந்ததுன்னா அஷ்டம சனி காலத்தில் நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு வருத்தப்பட்டவா போகிறான் இனிமேல் அப்படி கிடையாது கொஞ்சமாக மாறுதல் இருக்கணும் நீங்கள் வேலை தேடிட்டு இருந்தவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கு நிச்சயம் வெற்றிகரமான சூழ்நிலைகள் வரக்கூடியதாக இருக்கும் திருமண காரியங்கள் கைகூடும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது புதிய தொழில் ஒன்று பண்ணலாம்னு நினைக்கும் போது பணம் மட்டும்தான் பத்தலை மீது எல்லாமே ஐடியாஸ் இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த பணத்துக்குண்டான சில நபர்களை தேடுங்க நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலை இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் ரிஷபராசி என்பர்களே மிதுனராசி நேயர்களே பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள் அதிசயமான சில காரியங்கள் நடக்கும்போது நம்மளுக்கே ஆச்சரியப்படும் பப்பா எவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரியும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷங்கள் நம்மளுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி இன்றைய தினத்தில் புதிய சில விஷயங்கள்லாம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் அறந்தவனுக்கு இரண்டதெல்லாம் பேணுவா பயந்தால் தான் எல்லா விஷயத்தையும் நமக்கு பெருசாக தெரியும் பயப்படலைன்னா அது பெருசாகவே தெரியாது ஆனால் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரத்துக்கு புதிய தொடக்கங்கள் இன்னைக்கு வேண்டாம் ஒரு நாள் கழித்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் யாராவது உங்களை பற்றி பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன் பெருசாகவே நினச்சிக்காதீங்க அவன் பேசின்னு போட்டு பேசினதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களை பற்றி தெரிஞ்ச அவளே மாறுவா இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு நவகிரக பகவானில் சூரிய பகவான் வழிபாடு இன்னும் விசேஷகரமான வழிபாடு
கடகராசி நண்பர்களே சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டுனா இறைவன் தானாவே நமக்கு அமைச்சு கொடுத்துருவார் யாரா நண்பர் மூலமா அமைச்சு கொடுக்குவார் இல்லனா கணவருக்கு மனைவி மனைவி கணவர் மூலமா தாய் தந்தர் மூலமா ஏதேனும் ஒரு விஷயங்கள் சக்சஸ்ஃபுல் ஆகும் இந்த தினத்துல சொத்து அதே மாதிரி வேலை வாய்ப்பு அதே மாதிரி தொழில் பண வரவு இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான நாள் புதிய பிரயாணத்தை பத்திய திட்டங்கள்லாம் தீட்டுவல் தரனால தடங்கள் அடுத்து இனிமே சரியா இது பண்ணணும் அப்படின்னு வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்னைக்கு பேசக்கூடிய நாளாக இந்த தினத்துல இருக்கு ஜோதிடம் பார்க்கறது பரிகாரம் பண்றது இது போன்ற விஷயங்கள்ல நாற்றம் கொள்ளக்கூடிய நாளாக இந்த தினத்துல இருக்கும் நிறைய முயற்சி எடுத்து சில தடங்களாச்சு பார்த்தலா அதை விட்டுட்டு சக்சஸ் ஆன விஷயத்தை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் செலுத்துவீர்கள் இந்த தினத்துக்குண்டான அதிஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் சிம்மராசி நண்பர்களே போட்டா போட்டி போட்ட விஷயங்கள்லாம் அப்பப்பா போயிடுது நம்ம தான் ஜெயிச்சோம் கடவுள் அனுகிரகத்துல அப்படின்னு சொல்லி ஒரு பிசினஸ்ல வந்து ஒரு 12 வருஷம் நிலைச்சிருந்தாலே பெரிய விஷயம்னு சொல்லுவா அது 30 வருஷம்லாம் நிலைச்சிருந்தா அது மிகப்பெரிய விஷயம்னு சொல்லுவா அந்த மாதிரி இத்தனை வருஷம் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் பின்னாடி திரும்பி பார்த்தா ஒண்ணும் இல்லையே சேமிப்பு ரொம்ப கம்மியா இருக்கே ப்ராப்பர்ட்டிஸா வச்சுட்டு இருக்கோம் அது பெரிய விஷயம் தான் பணமா இனிமே சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருந்துருக்கும் நல்ல நண்பர்களை சந்திக்கிறது நிறைய கான்டாக்ட்ஸை வளர்த்துக்கிறது இன்னும் நல்ல பலன்களையும் புகழையும் கொடுக்கக்கூடியதா இருக்கும் வீட்டில் ஒரு திருமணம் திருமணத்துக்காக பொருத்தம் பார்க்கறது இது போன்ற விஷயங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சிம்மராசி என்பவர்களுக்கு வியாபாரத்திலும் மற்றவங்ககிட்ட பேசக்கூடிய ரகசியங்களிலும் கவனம் என்பது தேவை ஃபோனில் எல்லா விஷயத்தையும் பேசக்கூடாது மறந்தாப்பில் சில விஷயத்தை சொல்லக்கூடாது இன்னொருத்தரை பற்றி சொல்லும்போது கவனமாக பேசணும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் சிம்மராசி என்பவர்களே கன்னிராசி நேயர்களே பக்திமயமான தினம் இன்றைய தினம் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டேன்னா நம்ம முடியாச்சு பெரிய பலன்களை கொடுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மைண்டில் ஒரு டிஃப்ரென்ஸும் வித்தியாசமும் தோணக்கூடியதாக இருக்கும் ரொம்ப மனதளவில் பாதிக்கப்பட்டவங்க உடலளவு பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் மாறுதல்கள் நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் எல்லா காரியங்களும் போட்டி போடணும் வெற்றி பெறணும் சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் சில லாபகரமான விஷயங்கள்ல இன்றைக்கி மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல நண்பர்களுடைய சேர்க்கை எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற எண்ணங்களில் இன்னைக்கு தோணக்கூடியதாக இருந்துருக்கும் புதிய புதிய பிஸ்னஸ் எல்லாம் கை கொடுக்கும் உங்களுக்கு கவலையே பட வேண்டாம் பண விஷயங்களில் சற்று கவனம் என்பது தேவை இன்னைக்கு பேங்க் சம்பந்தமான வேலைகள்லாம் எடுத்து பண்ணுவேன் ஆடிட்டிங் சம்பந்தமான வேலைகள்லாம் எடுத்து பண்ணுவேன் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு கன்னிராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு துளாராசி நேயர்களே பெரிய பெரிய முயற்சி உங்களுக்கு பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் சில நபர்கள் வந்து நல்ல விஷயம் மாதிரி பேசுவானோ ஒன்றும் காரியத்தில் இருக்காது அது மாதிரி ரொம்ப கவனமாக ஒவ்வொன்றும் கவனித்து பார்க்கும்போது நல்ல மாற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும் சில பேர் ரொம்ப நல்லவா மாதிரி பேசுவா அப்படின்னா நம்பவே கூடாது சில பேர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி பொருளாதாரத்துக்கு வந்து இப்படிலாம் பேசுகிறதுக்குண்டானதாக இருந்துகிட்ருக்கும் அதனால் புதிய தொழில்கள் பற்றிய சிந்தனைகள்லாம் உங்களுக்கு நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் இடமாற்றத்தை பற்றி சிந்திக்கிறது அதாவது வீடு அல்லது நம்ம ஏதாவது வாகனம் மாற்றணும் அப்படி இல்லைன்னா இந்த விஷயத்தையே அப்படியே எனக்கு தொழிலில் சில மாற்றங்களும் ஆட்களையும் மாற்றணும்னு அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி வழிபாடு விருச்சிகராசி என்பவர்கள் அனுகூல்யமான தினம் இன்றைய தினம் நீ பணவரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி காலை வேலைகளில் சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் கொஞ்ச நேரத்தில் ரொம்ப டென்ஷனாகவே அப்புறம் சரி பரவாயில்ல விடு அப்படிங்கிறத பற்றி யோசனைகள் அதே மாதிரி நீங்கள் பிரயாணத்தை பற்றி சிந்திப்பேன் எஜுகேஷனை பற்றி சிந்திப்பேன் சேமிப்பு அதே மாதிரி குழந்தைகளுக்கு உண்டான எதிர்காலம் இதை பற்றியெல்லாம் நிறைய யோசிக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினமாக இருக்கும் சில பேர் பார்த்துட்டுனா வீடு கட்டிருப்பா இன்டீரியருக்காக தேடின்ட்டுருப்பா என்ன பண்ணுறது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா மற்றவாளுக்கு சொல்லும்போது நம்ம நிறையா சொல்லமே நம்மளுக்குன்னு சொல்லும்போது நிறைய குழப்பம் இருக்கேங்கிற மாதிரி யோசிப்பாங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் தனுர் ராசி அன்பர்களே பொருளாதாரத்தில் முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள் இது நடக்காது நடக்காது நினச்ச விஷயங்கள்லாம் நடந்துருங்க உங்களுடைய மனசு ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே இருக்கும் இன்ட்யூஷன் சொல்லுவா அதே மாதிரி யாராவது நினைப்பால் டெலிபதி மாதிரி அவளை உங்களுக்கு கூப்பிடுவா இந்த மாதிரி நிறைய செய்திகள்லாம் இன்றைய தினத்தில் நடக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல உன்னதமான நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் சில நாள் யோசிச்சு யோசிச்சு கவலைப்பட்ட விஷயங்கள்லாம் மாறக்கூடியதாக இருந்துருக்கும் டக்குன்னு காசு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு புதிய பொருளை வாங்கிடுவோம் அந்த மாதிரி வாங்கக்கூடாது இந்த பணம் இருந்தால் வேறு எதுக்காக உதவுமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவசரப்பட்டு பண்ணுற காரியத்தை விட்டுடலாம் இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயத்த அவள் தப்பாக தான் சொல்கிறா அப்படிங்கிறத விட்டுட்டு எதுக்காக சொல்கிறா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் நல்ல பலன்கள் உண்டு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார்
மகரராசி என்பர்களே நிறைய காரியங்கள் நல்ல வெற்றிகள் இருக்கு. திருவோண நட்சத்திரத்துக்கு நீ காலையில எந்திரச்சா ஒண்ணுமே தோண மாட்டேங்குது சார். அப்படியே மைண்ட் ரொம்ப பிளாங்கா இருக்கு. அப்படியே மத்தியானம் வரைக்கும் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா ரொம்ப தெள்ள தெளிவா யோசிக்க கூடியதாக இருந்துருக்கும். இந்த மாதிரி பிளாங்கா இருக்க காலகட்டத்தில் எதுவுமே சிந்திக்கப்படாதுன்னு சொல்லுவோம். உத்ராட நட்சத்திரத்துக்கு அமோகமா இருக்கும். அதே சமயத்தில் அவிட்ட நட்சத்திரத்துக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். பிரயாணம் வேண்டாம் இன்னைக்கு. அதே சமயத்தில் சில பேர் சொல்லக்கூடிய விஷயத்த கேப்பல் நம்ம மனசுலேயே ஏறாது. அதே மாதிரி எக்ஸாம் படிச்சுட்டு இருப்பேன் சார், மறந்து மறந்து போகுது, என்னன்னே தெரிய மாட்டேங்கிறது. அப்படியே யோசிப்பேன். ஒன்றும் இல்லை, ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் விட்டு படிங்க. நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருந்துருக்கும். கவலையான விஷயத்த சோகமான விஷயத்த சொல்லும்போது உங்களுக்கு கூட கம்பேர் பண்ணியே பார்த்துடாதீங்க. நம்ம எவ்வளவோ தேவை அப்படின்ற மாதிரி யோசிக்கோங்க. இன்றைய தினத்தில் பண வரவுகள் கூடி வரும், புதிய பிசினஸ் கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அரசியலில் இருக்கிறவர்களுக்கு வெற்றி உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கும்பராசி என்பர்களே உயர்ந்த சிந்தனைகள் தோணக்கூடிய அற்புதமான நாள் என்ற தினத்தில் விரயம் இருக்கே இருக்கே இருக்கேன்னு யோசிப்பேன். விரயத்தை விட்டுருங்கோ. நிச்சயம் நல்ல மாற்றங்கள் வரக்கூடியதாக இருக்கும். ஒரு செலவு போனால் ஒரு நன்மைகள் பெறக்கூடியதாக இருக்கும். நிறைய நபர்களை முந்தியெல்லாம் பேசுவேன், சந்திப்பளிப்பு அப்படி இல்லை, விட்டுருவேன் அப்படி கிடையாது. அவன் கூட பேசிகிட்டே இருக்கோம், கான்டாக்ட் வச்சுட்டே இருக்கோம். நிச்சயம் நல்ல பலன்கள் இருக்கும். வேலை இருக்கேன்னு வருத்தப்படாதீங்க. வேலை இல்லாதவா எத்தனையோ பேர் இருக்கோ, அதை பற்றி சிந்தனை பண்ணுங்க. ஸ்போர்ட்ஸில் இருந்துருக்கோம், ஏஎஸ் ஐபிஎஸ்லாம் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த வேலையில் என்னமோ தெரியல சார், எனக்கு துன்பமாகவே இருந்துட்டு இருக்குன்னு கவலைப்படுறவா, கவலைப்படாதீங்க. அதில் ரசித்து பாருங்கள், நிச்சயம் நல்ல மாற்றங்கள் கிடக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே கீர்த்தி வெற்றி லாபம் உண்டு. கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. விடாமுயற்சிகள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினத்தில் பெறுவீங்க. சில முயற்சிகள்லாம் எடுத்த காரியம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இன்றைக்கி எடுத்து பண்ணுவீங்க. ஒரு நல்ல செய்திகள் வரும்போது ஒரு சந்தோஷப்படக்கூடியதாக இருந்துருக்கும். திடீர் பிரயாணங்கள் நீங்கள் நினச்சிருக்கவே மட்டும் டக்குன்னு பிரயாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இந்த தினத்தில் உண்டு. தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரசத்தில் ஒரு அற்புதமான விஷயங்கள் நான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது என் வாழ்க்கையில் சக்ஸஸ் கொடுக்கணும். நீங்கள் இந்த ஆன்மீக தகவலை எவ்வளோவுக்கு எவ்வளோ பார்த்து இதை நான் பயன்படுத்துறது தெரியும். உண்மையாகவே ஒரு சில காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் சார். ஜெயிச்சே ஆகணும், வேறு வழியே கிடையாது. எனக்கு பதவி கிடைச்சே ஆகணும், வேறு வழியே கிடையாதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இன்றைக்கி ஆன்மீக தகவல் பெரிய பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நீங்கள் சுவாமி ரூம் தனியாக இருந்ததுன்னா ஒரு பழகை எடுத்துக்கோங்க. அந்த பழகையில் அழகாக பார்த்துட்டேன்னா இந்த முக்கோணம், முக்கோணத்தை வந்து இப்படி நம்ம போடுவோம். அப்படி இல்லாமல் முக்கோணத்தை கீழ் நோக்கின மாதிரி போடணும். கீழ் நோக்கின மாதிரி போட்டுட்டு ஸ்ரீ, இந்த ஸ்ரீ சம்ஸ்கிருதத்தில் ஸ்ரீன்னு எழுதுவாங்க, எழுதிக்கலாம். இல்லைன்னா ஓம், ஓம் எழுதிக்கோங்க. அப்படி எழுதி முடிச்சுட்டு உபராதா ராஜஹ, உபராதா ராஜஹ, உபராதா ராஜஹ. இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பிள்ளையார மனசார வேண்டிக்கோங்க. ஒரு பதினோரு முறை விநாயக பெருமானுடைய நாமத்தை இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை உபாசனம் பண்ணணும். இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கணும். உபராதா ராஜஹ இப்படியே மனசார வேண்ட 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 ஒரு நாளைக்கு ஆயிரம் முறை சொல்லணும். நாற்பத்தஞ்சு நாட்கள் இதுக்கு டெய்லி நைவேத்தியம் வந்து பால் பாயசம்னு சொல்லுவாள். எதனால் அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா இந்த பிக்ஷிப்பூ, தேன் இருக்கிற புஷ்பம் இல்லைன்னா பில்பம், இதை இந்த திருகோணத்தில் நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணணும். அப்படி அர்ச்சனை பண்ண 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 பெரிய மாற்றங்கள் இன்றைக்கி முடித்தாச்சு. இன்றைக்கி பூஜை முடித்தாச்சு, தீபாவளி காமிச்சாச்சு, நைவேத்தியம் பண்ணியாச்சு, பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் அதன் மேலேயே கோடு போடுறோம். மாற்றங்கள்லாம் புதுசாக ஒன்றும் அடிச்செல்லாம் போடப்படாது, அதன் மேலேயே கோடு பண்ணணும். எங்கள் வீட்டில் சுவாமி ரூம் இல்லை, நான் வீட்டில் வச்சு பண்ணிக்கலாமா, தாராளமாக பண்ணிக்கலாம். இப்படி டெய்லி தௌசண்ட் டைம்ஸ் இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள், பெரிய அளவுக்கு மாற்றம் வரும். பெரிய பதவி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஜாதக ரீதியாக தடங்கள் இருந்தவங்களுக்கு தெய்வ அனுகிரகம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இறைவன் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை காப்பாற்றுவார். ஒருவேளை அது இதாக கூட இருக்கலாம். நீங்கள் பண்ணி பாருங்கள், பெரிய மாற்றங்கள் இருக்குது, நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான ஆன்மீகத்தை உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இன்னும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத் மகேஸ்வர். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.